ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற தெமு ஆப்பில் இருந்து நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம், எங்களுக்கு என்னென்ன ஃப்ரீ ஐட்டம்ஸ் வந்திருக்கு, எங்களோட பட்ஜெட் ஷாப்பிங் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே தெமு ஆப் சோசியல் மீடியாவில் காட்டுற மாதிரி ரொம்ப கம்மி ப்ரைஸில் யூனிக் ப்ராடக்ட்ஸ் வருதா, அது வந்து உண்மையாகவே ஹைப் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹானஸ்ட் ரிவ்யூ தான் வரப்போது. ஸோ நீங்கள் என் சேனலுக்கு புதுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டுற லிப்ஸ்டிக் ஆகட்டும், ஆக்சசரிஸில் நான் போட்டிருக்க ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் தெமு ஆப்பில் இருந்து வாங்கினது தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்திருக்கு நமக்கு, அலோவேரா லிப்ஸ்டிக்னு போட்டிருக்காங்க. பார்க்க கிரீன் கலரில் இருக்குது, ஆனால் இது போட்ட கொஞ்ச நேரத்தில் பிங்க் கலர் ஆகிடுச்சு. அதே மாதிரி மாய்ஸ்டரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஹோம் டெக்கருக்கு வந்திருக்கிற ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். கர்டன்ஸ் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறதுக்கான டைபேக் மேக்னெட்டிக்கில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் ரிச் லுக்காக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வின்டர் டைம், அதனால் நிறைய வின்டர் வியர்ஸ் நமக்காக வந்திருக்கு. இது வந்து டீன் கேர்ளுக்கான ஒரு ஜாக்கெட். கலர் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு பிராண்டட் ஜாக்கெட் மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி உள்ள ஃப்ளீஸ் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட், ஸ்கின்னுக்கு எந்த இதுவும் இருக்காது. ரெண்டு பேக்கெட்ஸ், அதே மாதிரி பெல்ட் நல்லாயிருக்கு. பேக்கெட்டில் வந்து பாம்பாம் வச்சுருக்காங்க, ரொம்ப பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு ஜிப் அண்டு பட்டன், அந்த எக்ஸ்ட்ரா பட்டன் எல்லா ஜாக்கெட்ஸ்லையும் இருக்குல்ல, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. அது கூட நல்ல குவாலிட்டி தான், நான் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஹூடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி ரிமூவ் பண்ணலாம். அது மாதிரி ஜிப்பில் அட்டாச் பண்ண மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இந்த குவாலிட்டியும் சரி, இந்த ப்ரைஸும் சரி, ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. டீன் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஜாக்கெட்ஸ் பிடிக்கும். என் பொண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அவளுக்கு பிடிச்ச கலர் வாங்கியிருக்கோம். அடுத்ததாக ஒரு ஃப்ளீ ஸ்வெட்டர் பார்க்குறோம். இதோட பேட்டர்ன் பாருங்கள், பிங்க் அண்ட் ஒயிட் அண்ட் சீட்டா பேட்டர்ன், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி, நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்கின் இரிட்டேட் எதுவுமே இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் இது ஒர்த்து தான். கேர்ள்ஸ்க்கான இன்னொரு டாப் பார்க்க போகிறோம். இது பிளாக் கலரில் இருக்குது, ஒயிட் கலர்லையும் இருக்குது. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா பியூர் காட்டன் தான், கூட எக்ஸ்ட்ராவாக நெட் கிளாத்து. அதில் வந்து இந்த ஹாட் டிசைனில் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பேண்ட் ஆறு ஸ்கர்ட்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காட்டன் சாக்ஸ். இது காட்டன் நல்ல ஹை குவாலிட்டி காட்டன், சின்ன பசங்களுக்கான சாக்ஸ் தான். இதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு நல்ல ஒரு செட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி வின்டரில் பாய்ஸ்க்கான இது மூணு செட்டு பார்த்திங்கன்னா, கழுத்துலேயே ஒன்று போட்டுக்கலாம், அந்த ஹேட் போட்டுக்கலாம். ஹேட் கூட என்ன அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க். ஹேட் அண்டு இந்த கழுத்தில் போகிற ஸ்கார்ஃபோட இது பாருங்கள், ஒரே மாதிரி பேட்டர்ன் டிசைன். இந்த மாஸ்க்கு கூட நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி கழட்டிக்கலாம், அந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டோர்ஸில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கிடைக்காது. உள்ள ஃப்ளீஸ் மெட்டீரியல் வச்சுருக்காங்க, ஸோ உள்ளே நல்லா வார்மாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கு, பேட்டர்ன் நல்லாயிருக்கு, நிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என் பையனுக்காக வந்த இன்னொரு வின்டர் ஜாக்கெட், இதோட ப்ரைஸ் நான் கீழே போடுறேன் பாருங்கள் எவ்வளோ கம்மின்னு. ஜாக்கெட்ஸ் நல்லா ஹெவியாகவும் இருக்குது, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட் மெட்டீரியலும், வெளியில் நல்ல லெதர் ஜாக்கெட்டும் கூட. அதே மாதிரி வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரொம்ப கிட்ஸுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுவோம்ல, அது ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஜாக்கெட் வந்திருக்கு இந்த ப்ரைஸ்க்கு. நமக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்திருக்கு. எப்படி ஃப்ரீயாக வந்தது அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். கிச்சனுக்காக நாங்கள் ஆர்டர் பண்ண ஒரு செட்டு கிச்சன் மேட் ரெண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்ரூம் மேட், பெபிள்ஸ் டிசைனில் நல்லா சாஃப்டாக பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மேட்டு ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ண, ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஆயில் ஆர் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறக்கான ஒரு பாட்டில். இது நல்லா இருக்குது, பெருசாக சொல்கிறதுக்கு இதை பற்றி ஒன்றும் இல்லை, விலை கம்மியாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவேன். கார் விண்டோ சைட், இது வந்து நம்ம சன்லைட் படாமல் இருக்கிறதுக்காக ஒரு நெட் கிளாத் மாதிரி வரும்ல, ஆனால் இந்த மெட்டீரியல் பரவாயில்ல, ரெண்டு லேயராக வந்திருக்கு. ஒரு சைடு வந்து விண்டோவில் ஒட்ட வைக்கிறதுக்கான மெட்டீரியல், இந்த சைடு வந்து சன்லைட்டை மறைக்கிறதுக்கான நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கிடைக்கவே கிடைக்காத ஒரு பொருள். ஆமாங்க, சோப்பு டப்பா இங்கே கிடைக்கவே கிடைக்காது. எங்கே போனாலும் யூஎஸில் வந்து பாத் டப்பில் ஒரே ஒரு ட்ரே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த சோப்பு டப்பா அதுக்காகவே வாங்கினேன். மற்ற நம்ம ஊர் சோப்பு டப்பாவோட இது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நல்லா ஸ்டிக்காக இருக்குது டப்பில் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தண்ணி நல்லா வடிஞ்சிருது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், ஈஸியாலாம் எடுக்க முடியாது, டாப் மட்டும் தான் வரும். ஸோ நல்லா இருக்குது. க்ளீனிங் ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம், மைக்ரோ ஃபைபர் பேட். இது வந்து நம்ம மாப்பிங் ஸ்டிக்லையும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம காலில் கூட போட்டுக்கலாம். நம்ம தர துடைக்கணும் அப்படின்னா கையில் பண்ண வேண்டியது கிடையாது, காலில் மாட்டிக்கிட்டு காலில் கூட துடைச்சிக்கலாம். அதுக்காகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எலாஸ்டிக்கோட. மாப்பிங் ஸ்டிக் எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். இன்னொரு க்ளீனிங் ப்ரஷ் வந்திருக்கு. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஹேண்ட் சோப்போ இல்லை ஏதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட் போட்டுட்டோன்னா, இது உள்ளே போட்டுட்டு இந்த ப்ரஷுக்கு மேலே மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை போட்டு மூடிட்டோன்னா
உள்ள நம்மளுக்கு அந்த சின் கொஞ்சமா ஒரு லிக்விட் மாதிரி வந்துருது இல்ல, இதை வச்சுட்டு நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து வாஷ் பேசின் இல்லைன்னா சிங்க் இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம இனிமேல் கையில ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு கிளீன் பண்ணணும், க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஹேங் பண்ணிக்கலாம், அதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹெட் பேண்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு, ஒவ்வொரு சைடு ஒரு டிசைன் இருக்க மாதிரி நல்லா பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் மடிச்சுக்கலாம். நம்ம ஹெட்பேண்ட் எப்படிலாம் போடுவோம் அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வின்டர் டைம் அப்படின்றதுனால நான் எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காது கவர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹேட்டோ இல்லை ஏதோ ஒன்று போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், வின்டர் டைமில் போடுறதுக்கு நல்லா இருக்குது. வின்டர் ஹேட் ஒன்று நமக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இதில் பேட்டர்ன் இல்லை நிட்டிங் டிசைன் குவாலிட்டி இதை பற்றியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. இதில் புதுசாக இருக்க ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள். நம்ம போனி டைல் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த போனி டைலை இதிலிருந்து எடுத்து வெளியே விட்டுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பார்க்க நல்லா இருந்தது, கலரும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் வாங்கிட்டேன். ஸோ போனி டைலெல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கேப்பில் போடுறதுக்கு. இல்லை பின்னல் போட்டிருந்தோன்னா அதையும் கூட வெளியே எடுத்து விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கிளீனிங் ப்ராடக்ட்டு. நம்ம கீபோர்டோட இடுக்கு சந்து அதே மாதிரி காரில் காஃபி கப் வைக்கிற இடம் ஸ்டியரிங் இந்த இடத்துல எல்லாம் பாருங்கன்னா டஸ்ட் நிறையா ஒட்டியிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ண முடியாது. இது வந்து கிட்ஸ் விளையாட ஸ்லைம் அண்ட் ஜெல்லி மாதிரி இருக்குது, இதை வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்கு. நான் ரொம்ப நாளாக கீபோர்டை டஸ்ட்டோட தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி பார்த்தப்போ நல்லாவே அந்த அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு வந்திருக்கு. இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கிச்சன் ஐட்டம், நம்ம ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு தேவைப்பட முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து ஆனியன் கட் பண்ண சொன்னால் எப்போவுமே கொஞ்சம் கந்தரக்குழம்பாக கட் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆனியன் கட் பண்ணும்போது ஸ்லைஸ் நேராக வராதவங்க, கை கட் ஆயிரும் அப்படின்னு பயப்படுறவங்களுக்குலாம் இது ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி இதை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது விரல் கட் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, சேஃபாகவும் இருக்குது. கிட்ஸ் கூட இதை வச்சு கட் பண்ணலாம். ஸ்லைஸ் நேராக வருது, அதேமாதிரி ரவுண்டு ஷேப்பில் வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன், அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு தேவைப்படாது, பட் என்றைக்காவது சமைக்கிறவங்க இந்த ஆனியன் கட் பண்ண பயப்படுறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கை சில டைமையும் வலிக்கிட்டு போகாமல் இருக்குல்ல, அதுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக ஒரு சிசர் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோர் பிளேடு சிசர் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து ஸ்பெஷலாக அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொத்தமல்லி தழை இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. பட் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கட் பண்ணது நல்லா தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காரில் வந்து நம்ம சார்ஜர் போடுறதுக்கு ஒரே சண்டையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃபோனுக்கு போடவா உன் ஃபோனுக்கு போடவா அப்படின்னு. இது ஒரே ஒரு ஒயர் தான். ஸோ ஆனால் மூணு ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைப் சி இருக்குது, ஆப்பிள் ஃபோனுக்கும் இருக்குது, அந்த இன்னொரு பின்னும் இருக்குது. ஸோ மூணு பேர் அட் டைமில் நம்ம காரில் சார்ஜ் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் வந்திருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு ஹூக்கு வந்திருக்கு, வெல்க்ரோ ஃபேப்ரிக் வந்திருக்கு. இது எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க, இந்த வேலைக்கு தான். இந்த ஜென்ஸ் வந்து எப்போவுமே இந்த முடியை சிந்தி வைப்பாங்க பாத்ரூம் ஃபுல்லாக. ஸோ அவங்க வந்து இந்த சேவ் பண்ணும்போது ட்ரிம்மிங் பண்ணும்போதெல்லாம் இதை மாட்டிட்டு பண்ணினாங்கன்னா அந்த முடி அந்த ஃபேப்ரிக்கில் வந்துடும், அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கீச்செயின் பார்த்தா குட்டியாக கோல்டன் பென் மாதிரி தானே இருக்குது, ஆனால் இது கோல்டன் பென் கிடையாதுங்க, ஒரு யூட்டிலிட்டி நைஃபு. உள்ளுக்குல குட்டியாக க்யூட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சேஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். இந்த ஐட்டமும் எனக்கு ஃப்ரீயாக தான் வந்திருக்கு. எனக்கு எப்படி இவ்வளோ ஐட்டம்ஸ் ஃப்ரீயாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியாவில் கண்டென்ட் போகிறதுனால அப்படியா, இல்லவே இல்லை. நீங்களும் ஃப்ரீ ஐட்டம்ஸ் நிறையா வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நான் கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். திருப்பி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் நிறைய ஃப்ரீ ஐட்டம்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.